வணக்கம் திராவிட செல்வன் சார். அனைத்து டிஎம்எஸ் ரசிக பெருமக்களுக்கும் இனிய காலை வணக்கம். அடேயாப்பா, எத்தனை நாள்? கிட்டத்தட்ட 28, 29, 30, 31, 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 32, 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
கேட்டிருக்க முடியாது. ஆமா, அது காரணம் ஒன்றும் பெருசு ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன ஒரு பெரிய காரியம் ஒன்று ஆகி போச்சு. அப்போ அதுக்கு ஒரு 3 நாள் நான் அங்கேயே மாட்டிக்கிட்டேன். ஆமா, 28ஆம் தேதி நடந்துச்சு. அப்போ 28, 29, 30, 30ல் வந்து அந்த விசேஷத்தெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே பார்ப்பேன், எல்லாத்தையும் ஒன்று விடாமல் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனால் என்னன்னு கேட்டால் பதில் போட முடியல, அப்பவும் விடலை. ஐயா பே கனக சிதம்பரம் ஐயா பிறந்த நாளுக்கு அன்னைக்கு போட முடியல, 28ல் அவருக்கு பிறந்த நாள், நான் அதுக்கு மறுநாள் போட்டு போனேங்க. ஆமாம் 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 ஆமாம். ஏன்னா அன்னைக்கு நான் சாயங்காலம் நைட்டு தான் பார்க்கேன். ஐயோ சரி ரைட்டு காலில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி தான் போட்டேன். ஆமாம், அதுதான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. செமையாக இருந்ததுயா, அருமையான பதிவுகள்லாம் பாடல்கள்லாம் சும்மா சொல்லக்கூடாது. கூட கூட பார்த்தீங்கன்னா மதுரை குதிரெல்லாம் நல்ல நல்ல பாடல், பழைய பாடல், அதில் சில இது ரிப்பீட்டர் தான், திருப்பி திருப்பி பார்த்த பாடல் தான், பரவாயில்ல, இருந்தாலும் சூப்பராக இருந்தது. அப்புறம் நம்ம திராவிட செல்வன் சார் வந்து டிஎம்எஸ் ஐயாவுடைய ஒரு பேட்டி, அது ஆக்சுவலாக வந்து ஏவிஎம் ஐயப்ப செட்டியாரை பற்றி அந்த அளவுக்கு சொல்கிறாரு, அதனுடைய தொகுப்பு அதை கட் பண்ணி கட் பண்ணி ஐயா போட்டது. ஆமாம், சூப்பராக இருந்தது. சர்வ சுந்தரத்தை அந்த படத்தில் பணியாற்றியை பற்றி பேசினது, என்ன அருமையாக பேசியிருக்காரு. ஆனால் என்னென்னா, ஒரு கலைஞன் வந்து கலைஞனுக்கு இந்த காசு பணத்தை விட அந்த மற்றவங்க பாராட்டுகள் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் அதுதான் அவங்களுக்கு ஒரு உற்சாக டானிக்கு. ஆமாம், ரத்தத்தை கொடுத்த மாதிரி. ஆமாம், வேற ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது. அப்போ அது ஐயா உடைய அந்த குழந்தைத்தனமான அந்த பேச்சுகள் எல்லாம் கேட்கும்போது எவ்வளோ சந்தோஷமா அதை பேசுறாரு பார்த்தீங்களா, அந்த பேட்டி கொடுக்கறதுல. ஏவிஎம் செட்டியாரை பற்றி அவ்வளோ புகழ்ந்து பேசுறாருன்னா காரணம் எல்லாத்தையும் சொல்றாரு. ஆ, எவ்வளோ வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அவர்கிட்ட முத முத கூட்டு போயிருக்காரு யாருன்னு கேட்டால் நம்ம சுதர்சனன் சொல்லி. ஆமாம், நம்ம ஆன்மா சந்திப்பு நிகழ்ச்சியில் ஒரு ஒரு பாக்கியம் ஒன்று இருக்கு, அனைத்து ரசிக பெருமக்களுக்கும் தெரிய வச்சுக்கிறேன், இது பெண்டிங் ஆகிட்டே போகுது. ஆக்சுவலாக வந்து ஒரு 9 பேரை நாங்கள் கூப்பிட்டு அதில் விடுபட்ட ஆளுக்க டிஎம்எஸ் ஐயாவுக்கு வாய்ப்பு கொடுத்தவர்கள். ஆமாம் ஆமாம் ஆமாம், அதை வந்து நாங்கள் பேசியெல்லாம் ஒரே நாள்னு ஒரு கணக்கு வச்சுருக்கோம். அது என்னன்னு தெரியல, காலத்தை இழுத்துக்கிட்டு போன மாதிரி இழுத்துக்கிட்டு போகுது. அதில் உள்ள சுதர்சனம், ஆறு சுதர்சனம், அவர் தான் கூட்டு போயிருக்காரு. கூட்டு போய் எம்எஸ்விட்ட, இப்போ இல்லை செட்டியார்ட்ட கூட்டு போயிருக்காரு, ஏவிஎம் செட்டியார்ட்ட. இவர் அப்பவுமே அதுக்கு முன்னாடி 2-3 பாடல்லாம் படிச்சிருக்காரு. ஆமாம், மாடர்ன் தியேட்டர்ஸ் படத்தில் எல்லாம் படிச்சிருக்காரு. ஆனால் ஒரு புறப்பளியமான இது ஆக முடியல, அதான் ஐயாவே சொல்கிறாருல பேட்டியில். அப்போ தான் இவங்க கூப்பிட்டு ஐயாட்ட ஏவிஎம் செட்டியார்ட்ட காமிச்சோன்னே அவர் பாடிய படிக்க சொல்லி கேட்டது. அந்த அந்த விவரத்தெல்லாம் கேட்க கேட்க அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அவர் எவ்வளோ குழந்தைத்தனமாக சொல்றாரு பார்த்தீங்களா, செம செம பேட்டி. அதில் வந்து ஒவ்வொரு விஷயங்களும் அவர் சொன்னதெல்லாம் கேட்க கேட்க நம்மளுக்கெல்லாம் பிரமிப்பாக இருக்குது. செட்டியாருக்கு அவருக்கு ஆக்சுவலாக வெளியுலா ஒன்று 25 வருடத்துக்காக 1971 ஏவிஎம் செட்டியார் வந்து ஏவிஎம் ராஜேஸ்வரி மகால் அவங்க கல்யாண மண்டபத்தில் வச்சு ஒரு விழா நடத்தியிருக்காப்புல, அவர் நடத்தியிருக்கார். யார்? ஏவிஎம் ஐயப்ப செட்டியார். யாருக்கு? டிஎம்எஸ் நம்ம ஐயாவுக்கு. அந்த இதை தான் அவர் சொல்கிறாரு. அதிலிருந்து உள்ள அந்த சீன் தான் அவ்வளோத்தையும் பிட்பிட்டாக ஐயா கட் பண்ணி போட்டது. 25வது 25 வருட வெள்ளி விழா டிஎம்எஸ் ஐயாவுக்கு கொண்டாடினது ஐயப்ப செட்டியார் ஏவிஎம். அப்போ கூட்டு போகும்போது தான் அவர் சரி படிக்க சொல்லி கேட்க அதை சொல்ல, அதான் செல்லப்பிள்ள படம் நம்ம ஏற்கனவே ஐயா படித்ததெல்லாம் சொல்லியிருக்கோம். ஆமாம், அதில் பிரேக் ஆனது அவருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் சொல்கிறார் இல்லை ஐயாமா,
நாடு நடக்கிற நடையில அப்படின்னு சொல்லி ஒரு பாடல். அதே மாதிரி நல்ல கழு நம்ம கழுத மிக நல்ல கழுதை, ஏவிஎம் செட்டியாருடைய செல்லப்பிள்ளைங்கிற படத்துக்கு, அது ஒரு காமெடி படமா அது? ஆமா, அந்த படம்லாம் கொஞ்சம் நல்லா ஹிட் ஆயிட்டு அதான் எனக்கு ஒரு பெரிய திருப்பு முனையா ஆரம்பிச்சுது. அதே மாதிரி எம்எல் ராஜேஸ்வரி கூட சேர்ந்து படிச்ச பாடல், அதை எல்லாத்தையுமே அவர் சொல்றாரு. அதே மாதிரி அவன் வசந்தகுமாரி நம்ம அந்த காலத்து பாடகி திலகம்ங்கிற படத்தில் சேர்ந்து படிச்சிருக்கிறாரு. அது ஐயா கொடுத்தது தான் ஏவிஎம் செட்டியார். அந்த படம் என்ன ஒரு 15 நாள் அந்த படத்தை எடுத்துருக்கணும்னு திட்டம் போட்டாராம் அந்த காலத்திலேயே. யார்? செட்டியார், ஏவிஎம். அவர் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் தமிழ் தெலுங்கு கன்னடா இது இல்லாமல் அவருக்கு ஒரு சிங்கள படத்தையும் ஒன்று பாடக கொடுத்துருக்காரு. அது ஐயா பேட்டியில் சொல்கிறாரு, ஒரே ஒரு பாடல், அதை படித்து காமிக்காரு, நம்மளுக்கு முடியாது. அப்படியே அப்போ அந்த ஒரு பாடல் அங்கே அவ்வளோ ஃபேமஸாக, இவர் சிங்கப்பூர் போகும்போதெல்லாம் அங்கே ரசிகர்கள் கூட்டம் கூடியிருப்போம். அந்த ஒரு பாடலே எனக்கு சிலான ரசிகர்கள் அவ்வளோ வரவேற்பு கொடுத்தாங்க ஐயா. ஆமாம், அதுக்கெல்லாம் காரணம் ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார் தான் அப்படின்னு சொல்லி அந்த நன்றி உணர்ச்சி, அதுதான் அவர் சொல்கிறார், நன்றி உணர்ச்சி. நன்றி கெட்ட திரையுலகத்தில் நன்றி உணர்ச்சியோடு இருக்கிற ஒரே ஆள் நம்ம டிஎம்எஸ் ஐயா தான். இன்றைக்கெல்லாம் அங்கே நன்றியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, போட்ட பணத்தை எடுத்தோமா டாட்டா காமிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆமாம் 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 ஆமாம், அதைத்தான் அவர் சொல்கிறார். நான் அப்படி இல்லை, நிறைய பேர் இவர் ஐயாவுக்கு நிறையா பணம் கொடுக்குறதெல்லாம் கொடுக்காமல் விட்டவங்கலாம் நிறையா இருக்காங்க, வெளியே சொல்லலை ஐயா ஐயா இது வரைக்கும், அது பொதுவாக நடக்கிறது. ஆமாம் ஆமாம் ஆமாம், அப்படி உள்ள அந்த வீடியோ செம வீடியோ சார். ஆமாம், நாயேசை பற்றி சொன்னார், ராமு படத்தில் உள்ள அந்த பாடல், அதை எடுத்தது எப்படி எப்படி எடுத்ததுக்கு எப்படி போயிருக்கு, அந்த சீன்லாம் அவரே சொல்லும்போது நம்மளுக்கு எப்படி வரைக்கும் தானே செய்யுது. அதுமாதிரி நாகேசனுடைய அந்த தன்னம்பிக்கை அந்த கதையே தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சர்வர் சுந்தரம் அவர் முதல்ல சினிமா சேனல்ஸுக்கு தேடும்போது இந்த மூஞ்செல்லாம் நடிக்கிறதுக்குள்ளாதாப்பா போகடே அப்படின்லாம் சொல்லி விரட்டியிருக்காங்க. அப்போ அவருக்கே அந்த தங்க டவுட் வருமா, நம்ம மூஞ்சி எங்கெங்கேயும் வரும்னு. ஆனால் தன் நடிப்பு திறமை, நம்ம தன் நடிப்பு திறமையில் அவர் அப்படி வந்தாருங்க. அதுக்கு வந்து கடவுளும் அருள் தான். இப்போ என்ன மாதிரி தான் அவர் சொல்கிறாரு, டிஎம்எஸ்க்கு கடவுள் அருள் தான், கடவுளாக நீ எந்த அளவுக்கு உணர்ந்துருக்கான், அவன் இல்லைன்னா நான் எப்படி இங்கே வெளியே வர முடியும், எனக்கு திறமை திறமைன்னு சொன்னால் அது கடவுள் கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதுதான் ஐயா அருமையாக சொன்னாப்புல, அப்படியே ஒவ்வொரு இதாக சொல்லிட்டு அந்த பிட்டு பிட்டாக உள்ள சொல்கிற வீடியோ தான் அது. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா நம்ம ஐயா வந்து அங்கே திராவிட செல்வன் சார், அது சிங்கப்பூரில் ஒரு டாலர் 1.5 டாலர் 50 சென்ட் இந்த மாதிரி ஜாமான்கள் போட்டு விற்ற ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் அதை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ அதை எடுத்து அதுக்கு ஒரு மேட்சிங் பாடல், காசே தான் கடவுள்லடா அருமையான பாடலை போட்டு விட்டுருந்தார், சூப்பராக இருந்தது. இதெல்லாம் அன்றைக்கே பார்த்தது, ஆனால் பேச முடியல, அம்மா நான் மாட்டிக்கிட்டேன். அப்புறம் தான் அப்படியே ஒவ்வொரு இதுவும் கேட்டுக்கிட்டே இருக்கேன். அதில் இடையில நம்ம அவர் செஞ்சி ரங்கசாமி சார் போடுற பதிவு அவரெல்லாம் வாழ்த்து சொல்லியிருக்காரு, சுந்தரபாண்டியம் போட்டிருக்காப்புல, ஆமாம் பகவதி ராஜா சொல்கிறாரு, எல்லாமே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அருமையாக இருந்தது. அப்புறம் அந்த வீடியோ மேட்சிங் வீடியோ போட்டது சூப்பர், காசிதான் கடவுளடா பாடல் போடட்டு, அந்த சீப்பான விலையில் கிடைக்குது இல்லையா அந்த ஜாமான்கள், நம்ம இதில் பிளாட்ஃபாரத்தில் போடுவோம், எதை எடுத்தாலும் 1.5 ரூபா 1.5 ரூபா 1.5 ரூபாம்மா, சோப்பு டப்போ 1.5 ரூபாம்மா, பென்சில் டப்போ 1.5 ரூபா, ஹேர்பின் ஒரு 10-20 ஹேர்பின் உள்ளது 1.5 ரூபா, அந்த மாதிரி இருக்குல்ல. அதை அவன் பாருங்க, இந்தியாவிலையும் சிங்கப்பூர் அது கொஞ்சம் வளர்ந்த நாடு, அங்கே நம்ம பணம் முதல்ல வந்து நம்ம பணத்துக்கும் அதுக்கும் ஈக்குவலாக இருந்தது. அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பணம் மதிப்பு குறைஞ்சி போச்சு. எனக்கு தெரிஞ்சு நிலவை தெரிஞ்சு 40 ரூபா ஒரு ரூபாய்க்கு 40 ரூபா கணக்கு இருந்துச்சு, இப்போ அது எவ்வளோ இருக்குன்னு தெரியல, 50-54 எவ்வளோ இருக்குன்னு நினைக்கேன். ஆமாம், ரொம்ப கஷ்டம். சரி ரைட்டு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது அரசியல் நம்மளுக்கு வேண்டாம்.
அப்படி இந்த அந்த வீடியோ வந்து சூப்பராக இருந்தது திராவிட செல்வன் சார், அருமை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கிடையில் அந்த ஏவிஎம் 36-ஐ பற்றி ஐயா போட்ட பிட்டுகள்னா அதில் ஒரு இது சொல்கிறாரு, அந்த களத்தூர் கண்ணம்மா படத்தில், களத்தூர் கண்ணம்மாவில் ஒரு பாட்டு படிச்சிருக்கேங்க, அது என்ன பாடல்னு பார்க்கலாம். ஆமாம், ஆனால் அவர் ஐயா பாடலை சொல்லலை. ஆமாம், அதான் கமலை பற்றியும் உயர்வு சொல்கிறார். அந்த காலத்துலேயும் அந்த படத்தில் அவர் அப்படி நடித்த நடிப்பு, அந்த திறமை தான். இன்னைக்கு பாருங்கள் எவ்வளோ அருமையான நடிகராக இருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொல்கிறார். அதாவது மற்றவர்களை புகழ்வதில் டிஎம்எஸ் ஐயா வந்து என்றைக்குமே வஞ்சனை வச்சதில்லை. மனசுக்குள்ளே ஒன்று வச்சு வெளியே ஒன்றுலாம் சொல்கிறது இல்லை, ஓப்பனாக அடிச்சுடுவார். ஆமாம், அதையும் சொல்கிறாரு பார்த்தீங்களா, காக்கா பிடிக்கணுங்க, காக்கா பிடிக்கிறதுக்கெல்லாம் நம்மளுக்கு தெரியாது அப்படிங்கிறது. அதுக்கு ஒரு படத்தினுடைய காட்சியும் சொல்கிறாருல, தங்கவேலு படித்தப்பா, தங்கவேலுக்காக படித்த பாடு. தங்கவேலு ஆக்ட் பண்ணும்போது அதுக்கு இவர் ஒரு பாடல் படிச்சிருக்காரு. அந்த பாடலை பற்றிலாம் சொன்னார்ல, நல்லா செறமையாக பேட்டி பேட்டி கொடுக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி குழந்த மாதிரி பேசுகிறாரு. ஓப்பனாக தெலுங்கு பாடலை எப்படி படிக்கிற பற்றிலாம், ராஜ்குமாருக்கு, கன்னட ராஜ்குமாருக்கு படித்தது, என்டிஆருக்கு படிச்சிருக்காரு, நம்ம இங்கே எம்ஜிஆர், சிவாஜி, அப்படி ஒவ்வொரு ஆக்டர்ஸ்லாம் போய் சொல்லுவாங்களாம். அதேமாரி ஏஎம் ராஜன் சொல்லிங்க, அண்ணே என்ன எப்படியாவது நம்மளுக்கு ஒரு பாடல், நல்ல பாடல் எனக்கு ஒரு ஹிட் கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்லி கேட்டால், அப்படி அதான் நானும் ஒரு பெண் படத்தில் இன்ட்ரடியூசிங் யார், ராஜன். அவருக்கு அந்த படத்துக்கு அப்புறம் தான் ஏவிஎம் ராஜன் பேர் இருந்தது. நிறைய பேரை பண்ணி தூக்கி விட்டுருக்காராம், யார், ஏவிஎம் ஐயப்ப செட்டியார். அதை அப்படியும் சொல்கிறாரு. அப்போ அவருக்கு படித்த பாடல் தான் நானும் ஒரு பெண் படத்தில், ஏமாற சொன்னது நானும் என் மீது கோபம் ஏன். அதெல்லாம் அந்த ஏவிஎம் ராஜன் படித்த மாதிரியே தான், அதான் மிமிக்ரி. ஐயோ, நம்ம ஐயாண்ட தான் இங்கே கை வந்த கலை இருக்க, யார் யாருக்கு எங்கெங்கிருந்து காற்ற வெளியே கொண்டு வரணும்னு அவர் சொல்கிறாருல. ஆனால் அவரை வச்சும் நிறையா வந்திருக்கு, நிறையா பேர் பயனடைஞ்சிருக்காங்க. ஆனால் அந்த பயனடைஞ்சதுலாம் அவருக்கு திருப்பி எதுவும், நிறையா பேர் துரோகம் தான் பண்ணியிருக்காங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், அது வெளியே அவர் பெருசாக சொல்லலை. ஆனால் ரசிக பெருமக்கள் ஆகிய நமக்கெல்லாம் தெரியுதுல்லா, இப்போ ஏடிஎம்கேக்கு அவர் அவ்வளோ பாடல் படிச்சு வச்சுருக்காரு. அந்த இப்போ அந்த 6 நாளைக்கு முன்னால் திராவிட செல்வன் சார் ஏடிஎம்கே கட்சி பாடலை போட்டு விட்டார் ஒன்று. அது என்னென்ன பாடலாம், கிட்டத்தட்ட ஒரு 27-28 பாடல் படிச்சிருக்காரு. கட்சியில் அவருக்கு என்னத்தை கொடுத்தாங்க, ஒன்றும் கொடுக்கல. அது இப்போ பாடல் போடும்போது பணம் கொடுத்துருப்பாங்க, ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவங்க மீட்டிங்கு தேர்தலுக்குலாம் அந்த பாடல் தானே ஓடுது. அதெல்லாம் அந்த டைமோடு முடிச்சுட்டு போயிடுறாங்க. அந்த அம்மா ஆனால் ஏதோ அவருக்கு பண்ணி கொடுத்ததா இல்லையா, எம்எஸ்விக்கு தான் ஏதோ பாராட்டுலாம் பண்ணாங்க, டிஎம்எஸ்க்கு ஒன்றும் பண்ண மாதிரி தெரில நம்ம ஐயாவுக்கு கண்டிப்பாக. அதான் என்ன என்ன என்னை பற்றி என் வாழ்க்கைக்கு ஒரு மறு ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தி கொடுத்தது, என்னை வாழ வைத்த தெய்வம் வந்து ஏவிஎம் ஐயப்ப செட்டியார் தான் அப்படின்னு சொல்கிறார்ல, அவர் ஒருத்தர் தான் என்னை தூக்கி விட்டது. அதேமாதிரி என்னுடைய அந்த இதுக்கு அவர் வெள்ளி விழா கொண்டாடுனதும் அவர் தான் கொண்டாடியிருக்காரு. அந்த சந்தர்ப்பத்தில் உள்ளதெல்லாம் அவர் சொல்கிறாரு பாருங்க, நான் போகிறதுக்கு முன்னாலே அவர் செட்டியாரங்க உட்காந்துருக்காரு, வையா டி எம் சவுந்தரராஜன் வாயா வாயா அப்படின்னா. அவர் குரலை, அவர் குரலை கூட அவர் அப்சர்வ் பண்ணி அவர் எப்படி பேசுவாருன்னு காமிக்கிறார் பாருங்க. ஆனால் பேசிக்கலி ஐயாவுக்கு வந்து அந்த குரல் மாற்றல் மாற்றி படிக்கிறது இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் உண்மையிலேயே ஒரு யாருக்குமே கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம் தான், சும்மா சொல்லக்கூடாது. அதை ஐயாவும் நிறைய பேட்டிகளில் சொல்லியிருக்காரு. ஆமாம், அதேமாதிரி ஏவிஎம் படம் ஒன்று திருலோச்சந்தர், ஏசி திருலோச்சந்தர் அவர் டைரக்ட் பண்ணதான், என்ன இந்த வெற்றி திருமகனா, இவன் சி எல் ஆனந்தன் அவர் தான் அதில் ஹீரோ. அந்த பாடல் நம்ம தடத்தில் நம்ம தளத்தில் பல தடவை போட்டிருக்காங்க, யார், நம்ம திராவிட செல்வன் ஐயா. இந்த நாக்கு எனக்கு குளர்ற மாதிரி இருக்குல்ல, வேறு ஒன்றும் இல்லை. இந்த பெரியாரத்துக்கு போனேன்லாம்,
அங்க ஒரு ரெண்டு நாள் வெத்தலையை போட்டேன்யா, அது சுண்ணாம்பு கொஞ்சம் ஜாஸ்தியாகி போச்சு, அது நாக்கு கீழே கொஞ்சம் புண்ணாயிட்டு, அதுவும் பேச முடியாததுக்கு ஒரு காரணமாகி போச்சு. ஆமாம், அந்த ஏவிஎம் படம் வெற்றி திருமகளா, வெற்றி திரும ஆமாம் வெற்றி திருமகள் தான், ஏசி திருலோச்சந்திரன் தான் டைரக்டர். அந்த படம் வெத்தலை போட்ட பத்தினி பொண்ணு நிற்கிது பின்னாலே, அந்த பாடல் தெரியுமா, அது ரொம்ப ஃபேமஸு, செமையாக பிடிச்சிட்டு போகிறேன் ஐயா. ஆ, அந்த அந்த அனுபவத்தையும் சொன்னாரேன், அருமையாக இருந்தது. அந்த வீடியோ கட்டிங் அவ்வளவும் ஐயாவுடைய பேட்டி, அது ஒன்றா போட்டிருந்தா எல்லாரும் என்னத்தை அப்படின்னு சொல்லி விட்டு போயிருப்பாங்க, இது ஐயா கரெக்டாக திராவிட செல்வன் சார் அதை கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி போட்டது, எல்லாரும் டெய்லி பார்த்த மாதிரி பார்த்துருப்பாங்க. அருமையான ஒரு வேலையை செஞ்சீங்க. அது மட்டுமா, அப்புறம் உங்கள் பேத்தி வச்சு ஒன்று போட்டியலை ஒரு வீடியோ பார்த்துக்கங்க. அந்த குழந்தை பருவத்திலேயே அந்த பெண் தன்மை, அந்த சீமாரை எடுத்தால் பெருக்கல்னு வருதுல்ல, ஆ அப்போ அது எவ்வளோ, இதெல்லாம் யார் சொல்லிக் கொடுப்பா, அதுதான் அந்த பிளட்டில் உள்ளது. செமையா போட்டு அதுக்கு ஒரு பாட்டையும் போட்டு, என்ன பாட்டு, புரட்சி தலைவர் பாட்டு. ஆமாம், அது தம்பி நான் படித்தேன் காஞ்சி இல்லை நேத்து, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று. அந்த பாடலில் எம்.டி.ஆர். படத்தில் மட்டும் ஐயாவுடைய பாடல்கள்லாம் இல்லைன்னு சொல்லியிருந்தா ரொம்ப கஷ்டம்தான். ஆமாம், அதெல்லாம் சரி, அவரும் ஐயாவும் இல்லை புரட்சி தலைவரும் இல்லை, ஆனால் இன்னைக்கு நாம் அதை விமர்சனம் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கோம். அம்மா அது வெளியே சொன்னால் நம்மளை இப்போ அடிக்க வருவானுங்க கட்சிக்காரங்க, யோ எங்கள் தலைவர் அப்படின்னு. எல்லாம் கரெக்டு தான், அது எம்.ஜி.ஆரே ஒத்துக்கிட்டது தானே. சவுந்தரராஜனை வச்சு தான் நாம் முன்னேறினப்போ நிறைய விஷயங்கள் எனக்கு, சவுந்தரராஜன் பாடல் பின்னணி பாடல்கள் தான் ஹிட் ஆனது, அது உண்மை அதுதான். படத்தை வெளிவருக்கு முன்னால் பாட்டை முதல் பதிவு பண்ணி வெளியிட்டுருவார், ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் அந்த பாடல் எல்லாருக்கும் மைண்டுக்குள்ளே உள்ளே இறங்கிடும்ல, அப்படி தானே ஹிட் ஆச்சு. ஸ்டில்ஸ் வைப்பாங்க ஒவ்வொரு தியேட்டர்லேயும் படம் வர்றதுக்கு முன்னாலே, அந்த ஸ்டில்ஸை பார்க்கறதுக்கு நாங்கள் போயிருக்கோம் படம் தியேட்டருக்கு. ஆமாம், வேறு படம் நடக்கும் இல்லை, அடிவிம்பன் ஸ்டில்ஸ் வச்சுட்டான், நானா நேட்டால் வச்சுருக்கேன், எங்கள் வீட்டு பிள்ளைக்கு வச்சுருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லுவானுங்க, அப்போ போய் நாங்கள் பார்க்க போயிருக்கோம். ஆமாம், இதுக்காகவது அது ஒரு டப்பா படமாக இருக்கும், வேறு வழி இல்லாமல் இந்த ஸ்டில்ஸை பார்க்குறதுக்கு அந்த படத்தை போய் பார்க்குறது, அதெல்லாம் ஒரு காலம். அதான் யாராவது பார்த்துருப்பீங்களே, நம்ம ரசிக பெருமக்கள் நிறைய பேர் போயிருப்பாங்க. ஆமாம், அது ஒரு நேரம், சூப்பர் சூப்பர். அப்படி அந்த பாடல் நேற்று நாளை உள்ள பாடலை பேத்தியா எடுத்த அந்த வீடியோவை வச்சு மேட்ச் பண்ணி போட்டார் திராவிட செல்வன் சார், செமையாக இருக்கு. அதை ஃபேஸ்புக்லேயும் பார்த்தேன், ஃபேஸ்புக்லேயும் ஒரு கமெண்ட் கொடுத்துருக்கேன். எப்படி கொடுத்தேன், அந்த இந்த பொண்ணு இப்போ அந்த பெருக்கிட்டு இருக்காள் பேத்தியா, எனக்கும் பேத்தியா தானே, நம்ம எல்லாத்துக்குமே பேத்தியா தான். அது வந்து அவ கையால் சமைச்ச உணவை நான் சாப்பிடுறோம், எனக்கு அது ஒரு ஆசை அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு ஒரு சுயநலமும் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவன் சமையல் பண்ணுறதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 15-20 வருஷம், 22 வருஷத்துக்கு மேலே ஆயிரும். இப்போ எனக்கு 65 ஆகி போச்சு, 20 போட்டாலும் 85 ஆச்சா, 85 வரைக்கும் இருக்கணும்ல, நான் இருக்கணும். அப்போ என்ன செய்யறதுன்னா, ஒரு கொக்கி போட்டு வைக்கிறோம், அந்த பிள்ளை கையால் நான் சாப்பிடணும். யாரு, நம்ம பேத்தி கையால் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு கமெண்ட் கொடுத்துருந்தேன். ரொம்ப சூப்பர் சார், அருமையாக போயிட்டு இருந்தது சார், நல்லாவே நடக்குது, நல்ல நல்ல பழைய பாடல்கள், இடையில எல்லாரும் இது பண்ணது, நம்ம கனகசேத முறையா நான் போட்டதுக்கு ஒரு வாழ்த்து வேற சொல்லி செமையாக பண்ணியிருந்தாப்புல, ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கு எல்லாம் அந்த புண்ணுலாம் ஓரளவு ஆறியிருக்கும், அந்த கான்ட்ராக்ட் ஆப்ரேஷன் முடிஞ்சு, இருந்தாலும் ஓய்வு தேவை, அது முக்கியம். ஏன்னா இதை பார்க்கறது தானே, எது செல்போனை நோண்டுறது அது கொஞ்சம் கஷ்டம். அம்மா என்ன உள்ள அந்த பவரை ஏற்றிடுறான், முதல்ல அந்த தோலை உறிஞ்சிட்டு ஒரு சோடா பிடிக்க நடி போன போட்டுட்டு இருந்தாங்க, இன்னைக்கு அப்படி இல்லை, அதில் இம்போர்ட்டட் இருக்கு, இந்தியா தயாரிப்பு இருக்கு, ஒரு ஷார்ட் வச்சு உள்ளே அடிச்சிடறான், லென்ஸ் உள்ளே போய் அது விரிஞ்சிருது, என்ன பவராக அது பெர்மனெண்டாக இருக்க உள்ளே மாட்டிக்கிறது கண்ணுக்குள்ள க
கண்ணாடி போட வேண்டியதில்லை, சாதாரண வெள்ளை கண்ணாடி போட்டுக்கலாம். ஆமா ஆமா ஆமா, ரொம்ப சந்தோஷம் சார், உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. அனைத்து ரசிக பெருமக்களும் நல்லா கவனமாக இருங்க. ரெண்டாவது அலை என்னமோ தமிழ்நாட்டில் பழையபடி ஏதோ கொஞ்சம் கூடுதுங்கிறான், கோயம்புத்தூர்லையும் கூடுதுங்கிறான் நேற்று நியூஸில். ஆமாம், ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, அதை நான் சொல்ல முடியாது, திராவிட செல்வன் சார் தான் சொல்லணும். அப்படி அது அதனால் நான் சொல்லலை. என்ன அது திராவிட செல்வன் சார் சொல்லுவாப்பில்ல, இல்லை நான் சில ரகசியத்தை ரகசியமாக வைக்கணும்ல. ரைட் ஐயா, ரொம்ப சந்தோஷம். திராவிட செல்வன் சார், அப்புறம் இன்னைக்கு என்னெல்லாம் வருதுங்கிறத பார்த்துட்டு அப்புறம் நைட்டில் பேசுவோம். நம்ம அந்த நீங்கள் போட்டு கொடுத்த அந்த இதை நம்ம ரெடி பண்ணிடுவோம் இந்த வாரத்தில். மற்ற டைரக்டர்ஸ் டிஎம்எஸ் ஐயாவுக்கு பின்னணி அந்த சான்ஸ் கொடுத்து படிக்க வைத்த, இன்னும் நம்ம விடுபட்டு போன ஒரு 9 மியூசிக் டைரக்டர்கள் இருக்காங்க. ஆமாம், அவங்கெல்லாம் பல மொழியில் புகழ் பெற்றவர்கள். ஐயாவுக்கு 1-2 பாடல்கள், நிறைய பாடல்களே கொடுத்துருக்காங்க. ஆமாம், அவங்கள எல்லாத்தையும் ஒன்றா உட்கார வச்சு ஒரு நாள் பேசிடலாம்னு வச்சுருக்கேன் ஐயா. ரொம்ப சந்தோஷம். ரைட்டு, ரசிக பெருமக்களே, நல்லா ரசிங்க, சூப்பராக இருங்க, உடம்பையும் பத்திரமா பார்த்துக்குங்க, சேஃபாக இருந்துக்குங்க. தேங்க்யூ வெரி மச். நைட்டில் சந்திக்கலாம் இல்லை நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி திராவிட செல்வன் சார், தேங்க்யூ. அனைத்து ரசிக பெருமக்களுக்கும் இனி நன்றிகள். ஐயாவுக்கு, திராவிட செல்வன் ஐயாவுக்கு நன்றிகள், டபுள் நன்றி. அப்புறம் நம்ம வாழ்த்து சொன்ன நம்ம கனக சிதம்பரம் ஐயாவுக்கும் நன்றி, அவருக்கு வாழ்த்து போட்ட அனைத்து ரசிக பெருமக்களுக்கும் நன்றிகள். தேங்க்யூ. கோவையிலிருந்து மகாவிஷ்ணு, மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ சார், தேங்க்யூ.